நான் என்னோட படிப்பு இருக்கு இல்லையா, நான் இன்னைக்கு படிச்ச கவிதை அதாவது அந்த செருந்தி பட்டி மட்டும்தான் நான் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, வந்த பிறகு என்ன பேரு ரெண்டும் கொஞ்சம் எதுகை மோனை மாதிரி ஒற்றுமையா இருக்கே அப்படின்னு வந்து உள்ள வந்தோன்னு தான் தெரியுது, என்ன முகஜாடு அப்படி இருக்கு. ஓ அப்புறம் அக்கா தங்கையா அடடா அப்படின்னு அடுக்கடுக்கா பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு சர்ப்ரைஸ் பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ண மாதிரி ஏதோ கிறிஸ்மஸ் கிஃப்ட் வரிசையா கொடுத்துட்டே இருந்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி அடுத்தடுத்து சரி நம்மளும் கவிதை எழுதுறோம், ஆனா சில நேரம் நம்ம பையனை பாத்துக்கிறதுக்குள்ள கவிதை மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவ்வளவு பெரிய பொண்ணு இருக்காங்க. ஓ அந்த நேரத்தெல்லாம் தாண்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்பா பார்த்த உடனே பிரமிப்பூட்ட வைக்கிற மாதிரி இருந்தது அவங்க ரெண்டு பேரும். நான் முதல்ல செருந்திக்குள்ளேயோ இல்லை மற்ற என்னுடைய என்ன ஈர்ப்புகளை பற்றியோ பேசுறதுக்கு முன்னாடி வாசகசாலைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க சொன்ன மாதிரி 3 வருஷம் முன்னாட்டிலேருந்தே அவங்க கவிதையை பார்த்து பிரம்யா அவர்கள் சொன்ன மாதிரி எழுதுங்க இதை இன்னும் இன்னும் வெளியிடலாம் பதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி எனக்கு பேச பிடிக்கும். ஆனால் என்னால் எல்லா நேரமும் என்னால் வர முடியாது, சில சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு ஒரு தரையும் எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு தரும்போது எப்படி இருக்கும்னா, அட நம்மளோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லைன்னா எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஏய் நீ கேளு ஏய் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நம்மளையும் மதித்து நீங்கள் முகநூலில் வந்து நீங்கள் ஒரு இரவு நேரங்களில் 10 மணிக்கு அந்த கவிதை வாசிப்பு இருக்கும் இல்லையா, அதுவாகட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகளில் பேசுகிறதா இருக்கட்டும், பல முறை அவங்க கேட்கும் போதெல்லாம் நம்மளால் எல்லா முறையும் நமக்கு நேரம் வாய்க்காது இல்லையா, அப்படி சொல்லும் போதும் பரவாயில்லன்னு இன்னொரு முறை வாய்ப்புகள் அளித்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன 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 தோன்றல்களுக்கும் ஒரு சின்ன ஆசைகளுக்கும் வந்து அது நல்ல ஒரு வழியாக இருக்குது. இந்த மாதிரி வாசகசாலை கொடுக்குற ஒரு நல்ல ஒரு தூண்டுதலாக இருக்கிறதுனால தான் இந்த புத்தகங்கள் அனைத்தும் வருதுன்றது எல்லாம் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து வரோம் வந்து புத்தகம் வாங்குகிறோம், புத்தகம் எத்தனை பேர் வாங்குறாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போனால் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே தானே இருக்க போகிறோம், அதில் என்னென்ன ஒரு கோடி கோடியாக போயிட்டுருக்கு, அதில் நம்ம கண்ணில் என்ன படுதோ அதை தான் நம்ம வாசிக்க போகிறோம். அப்படி இல்லாமல் இந்த கட்டத்துலையும் இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் அந்த புத்தகம்னு ஒன்றுத்த அந்த வேர்லேருந்து எடுத்து அதை வழி வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி அது ஓலைச்சுவடியில் தொடங்குனுச்சு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வாசகசாலையில் தெரியும், அதுவும் ஒரு ஓலைச்சுவடி தானே, நவீன ஓலைச்சுவடி தான். இந்த நூல்களை வெளியிட்டு இவ்வளோ அழகாக இத்தனை பேர் வந்து இருக்கிறது, இதுக்கு எல்லாமே வந்து வாசகசாலைக்கு நான் பெரிய நன்றியையும் கரகோஷத்தையும் என்னோட பக்கத்துலேருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம தோழி அகிலா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பிரம்யா அவர்கள் வந்து கொண்டாட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், கொண்டாட்டத்தை பற்றி அதிகமாக பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த ரெண்டு புத்தகங்கள் பார்த்தப்ப செருந்தி தப்பரும்புன்னு பார்த்தப்ப செருந்தி எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சும் படித்த பிறகு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, செருந்தி வந்து ஒரு மண் வாசம் மாறாத ஒரு மலர், அதுக்கு வந்து நல்ல ஒரு மஞ்சள் நிறம், இங்கே அங்கங்கே புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படியே நிரம்பி கிடக்கும் சரிதானா. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓ மண் வாசம் மாறாத மலர் இந்த செருந்தி, அதே மாதிரி தான் ரம்யாவும். அதே மாதிரி தப்பரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, தனக்குள்ளே தன்னுடைய நெருக்கங்களையும் நிகழ்ச்சிகளையும் வச்சுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ இவங்க சொன்ன மாதிரி கொண்டாட்டங்கள் அவங்க இன்னும் அதிகப்படுத்தணும் போல இருக்குன்னு நினைச்ச தருணம் தான் அடுத்த சர்ப்ரைஸ், வந்து கொண்டாடிட்டு போயிட்டாங்க. அப்படி ஃபுல்லாக அவங்க பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வழிகளை பேசுகிறாங்க, வாசகங்களாக சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொன்ன விதம் எல்லாம்னா வெடிச்சிரிப்பு தான் சிரிக்க வச்சுது. அதே மாதிரி இந்த தருணத்தில் வந்து அருண் அவர்களுக்கும் அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி அவர் சீக்கிரமாக த்ரிஷாவை மீட் பண்ணணும்னு நானும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த பூ பெயர்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது இப்போ ஒரு ஒரு நம்மளோட மனசில் இருக்க ஒரு ஒரு விஷயத்தையும் ஈவன் இப்போ மேனேஜருக்கு சொல்கிறதா இருந்தால் கூட ஐஎம் சிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஜி போட்டால் முடிஞ்சு போச்சு, வெக்கேஷன்னா அதுக்கு ஒரு எமோஜி. அப்படி இல்லாமல் மனசில் இருக்க விஷயங்களை டெம்ப்ளேட்டைஸ்ட் எமோஜிஸாக இல்லாமல் அவங்க அடிமனதோட ஆழத்துலேருந்து நம்ம ஒரு ஒரு தடவையும் அவங்களோட கவிதை படிக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஓ இது அன்னைக்கு நம்ம பட்ட வழியாச்சே அதை கரெக்டாக அப்படியே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. அவங்களோட சொல்லாடல் வந்து ரம்யாவோட ஒரு ஒரு வார்த்தைகள்லையும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குறுக்கெழுத்து புதிர் புத்தகம் ஒன்று நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அதுக்கு பதில் எதுவும் தெரியல. இப்போ நமக்கு தமிழ்நாடல் ரொம்ப குறைவாயிட்டு, அதனால எங்கேயோ படித்த ஒரு வார்த்தை. போன வாரம் நான் வந்து ஒரு குறுக்கெழுத்து புதிர் வந்து ரொம்ப நாள் கழித்து போட்டுட்டு இருந்தப்போ எப்படி இருந்ததுன்னா, பெருமைன்ற வார்த்தை ரெண்டு எழுத்துல வரணும் அப்படின்னு இருந்தது. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், அப்புறம் பீடுன்னு ஒரு வார்த்தை வந்து கிடைச்சது, அப்புறம் தான் தோணுச்சு அட இதுதான் சரியான வார்த்தைன்னு. அந்த மாதிரி இந்த கவிதையில
ஒவ்வொரு இடத்துல நம்ம அந்த வார்த்தை உபயோகம் இருக்கு இல்லையா, அதை நினைக்கும் போது சரியான அந்த வார்த்தை அந்த மனதோட ஆழத்துல இருந்து அவங்க நாவிற்கு வந்து அந்த நாவில் அந்த காற்றுல எப்படி கலந்திருந்து அதை அப்படியே வரி வடிவமா அவங்க எடுத்துட்டு வந்ததா நான் உணர்றேன். ஒரு ஒரு பக்கத்துலயுமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. எல்லா வார்த்தையும் இதை விட மிக சரியான வார்த்தை இந்த இடத்துல அமர முடியாது அப்படின்ற மாதிரி. இப்பயே பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன், அடுத்தது அவங்களோட வார்த்தையில நான் அதை படிக்கிறேன். ரம்யமான புன்னகை தரித்தவள் இவள், இயற்பியல் பயின்று இள மனங்களுக்கு கற்பித்து இன்று மானுட இயல்புகளை தன் கண்ணோட்டத்தால் கவிதைகள் வாயிலாக நமக்கு படைப்பிக்கிறாள். தாய்மொழி தாகம் என்றும் துளியும் குறையாத சமூகம், காதல், இயற்கை, பெண் சார்ந்த உணர்வுகள் என்று தன் முதல் கவிதை தொகுப்பை வெளியிடுகிறார். ஆனால் நம்ப முடியவில்லை அதுதான் முதல் முதலாகவா என்று. அத்தனை நேர்த்தி ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தைகளின் இடைவெளியில் கூட காண முடிகிறது. அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே தூத்துக்குடியில் விளைந்த அருமையான முத்துக்கள். இன்னும் மேலே மேலே சிறப்பாக இன்னும் பல கவிதைகள் எழுதணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அடுத்தது அவங்களோட என்னோட இன்ட்ரோ தான், என் மூலமாக வந்த இன்ட்ரோ தான் இது. அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க, அந்த வார்த்தைகள் நேர்த்தி பாருங்க. அடர் வனத்தின் கருமை அள்ளி படரவிட்ட வண்ணமாய் அவள், ஏளனங்களால் திருடிவிட முடியாத ஏகாந்தம் இழையோடிய மனம், அவள் எழுத்துக்கள் மட்டும் திரியும் அவளுள் அசுவமேத குதிரையாய், எழுத்தின் வளைவுகளுக்குள்ளேயே நிகழும் அவள் இழைப்பாறல்கள், ரசனைகள் நிறைய பெற்ற ரகசியங்கள் புதைந்த புரியாவனம், ஆம் அவள் ஒரு புரியாவனம். இந்த ஒருத்தர் மட்டும் இல்ல, இந்த ரெண்டு பேருமே இன்னும் நமக்கு நிறைய புரிதல்களையும் இன்னும் பலவித புதையல்களை அள்ளித்தர காத்துட்டு இருக்காங்கன்றதுல எந்த ஐயமுமே இல்லை. அடுத்தது இந்த ஆசிரியர் உரை இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு பக்கமாக உள்ளே போவோம். முதல்ல கவர் பேஜ் பார்த்தோம், ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக எல்லாமே நேசமித்ரனைய ரொம்ப அழகாக விவரிச்சிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அடுத்தது ஆசிரியர் உரைக்கு வந்தால் கூட அங்கே அவங்க ஒரு ஒரு வார்த்தை பிரயோகமும் அந்த நன்றியும் அதுவே அவங்க வார்த்தையாடலே வந்து ரொம்ப கவித்துவமாக இருக்குது. அவங்க எழுதியிருக்கிறது பேராகிராஃப் தான், ஆனால் அதிலே கூட அது கவிதை மாதிரி அமைந்திருக்கிறது. இந்த செருந்தி ஒரு செருக்குடைய தீ, அந்த மஞ்சள் மலர் எந்த பக்கம் முழுக்க விரவி கிடக்கிறது, அதில் மண்வாசம் அங்கங்கங்கே அந்த ஊரோட வார்த்தை. இப்போ நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு, நான் திருவாரூர் தான், ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு நம்மளோட வார்த்தை பிரயோகம் எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் அவங்க மண்வாசம் மாறாமல் எல்லா பக்கங்களையும் அதை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்க அதை சொல்லியிருக்காங்க, என் ஆத்மா சுதந்திரமாய் காற்றில் சுற்றி திரிந்த பொழுதுகளில் தடயங்களே இந்த கவிதைகள், காற்றில் அலைக்கற்றையில் மிதந்து கொண்டிருந்த தடயங்களை காகிதத்தில் ஏற்றும் முதல் முயற்சி தான் இந்த புத்தகம் அப்படின்னு. இதுக்கு மேலே அழகாக இந்த புத்தகத்தை பற்றி யாராலையும் விவரிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாலு வகையாக சொன்னோம் இல்லையா, சமூகம், காதல், அப்புறமா பெண் சார்ந்த அவங்களோட எண்ணங்கள், இது இயற்கை, இதெல்லாம் பற்றி அவங்க தலைப்புகளே வித்தியாசம். உப்பு பிஸ்கெட்டுகள், தேரல் குவளை, தோரணத் துளிகள், நிலா கொம்பு, இதெல்லாம் தான் அந்த நான்கு கவிதை தொகுப்புகள். நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லிட விரும்பலை, நீங்கள் ஒரு ஒன்றையும் படித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பரிமாணம் கிடைக்கும். உங்களோட அனுபவங்கள்லேருந்து, உங்களோட வார்த்தை பிரயோகத்துலேருந்து உங்களுக்கு நிறைய தோன்ற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு கலைஞரோட தேடல் எப்படி இருக்கும்னா, நம்ம என்னைக்கிடா வந்து ஒரு வரைகிற ஒரு ஓவியனுக்கு என்னைக்கிடா நம்ம தூரிகை வந்து நனைஞ்சு போகும், அந்த ஈரமான அந்த வண்ணங்களை குழைத்து எப்போ நனைஞ்சு போகும்னு இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களோட ஒரு ஒரு தடவையும் அவங்க அந்த கவிதை எழுத உட்காரும் போதெல்லாம் அவங்களும் சங்கிலியை கட் பண்ணிட்டு அந்த செல்ல பிராணி இருக்கு இல்லையா, அதோட கடலுக்கு போனால் எப்படி இருக்கும், ரெண்டு பேரும் சுதந்திரமாக அந்த விளையாடல்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் இருக்கும். அவங்க தன்னை கடல் மகள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த இதை பார்த்தா, கவர் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், அட்டைப்படத்தில் கூட எனக்கு அதை பார்த்த உடனே சமுத்திரகுமாரி தான் ஞாபகம் வந்தது. அந்த பாட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த அந்த எழுத்துக்களாக இருக்கட்டும், அதில் இருக்க அமைப்பு எல்லாமே எனக்கு அப்படி தான் தோணுச்சு, கடல் மகள் சமுத்திரகுமாரியோ என்று. சரி, உள்ளே இன்னும் போய் பார்க்கலான்னு புத்தகத்துக்குள்ளே போகிறமோ தான் தெரிஞ்சுது, எவ்வளோ வந்து ஒரு நிகழ்காலத்தில் ஒரு சமுத்திரகுமாரி பூங்குழலி இருந்தால் அவளோட அந்த ஒரு ஒரு உன்னிப்பான செயலும் அவளோட தன்னம்பிக்கையும் அவளுக்குள்ளே இருக்கிற வீரமும் எப்படி ஒரு ஒரு சைடும் வெளிப்படும் அப்படின்றது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்தது நம்ம ஐயா அவங்கள எப்படி விவரிச்சிருக்காங்கன்றதை நான் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு நெடிய பயணியன் வலுப்பெற்ற கெண்டைக்கால் நரம்பு தென்னல்கள் அப்படின்னு தான் இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே அற்புதமாக இருந்தது அதை பார்க்கறதுக்கே. அடுத்தது இந்த நூற்றாண்டில் வாழ்கிற ஒரு பெண்ணாகவும்
அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கலை நேரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கிற ஒரு ஒரு பெண்ணுக்கும் தெரியும் ஒரு கவிதை நூலை வெளியிடுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான நேரம் கொடுத்து அதற்கான அந்த வாசிப்பவர்களுக்கு சரியாக புரிகிற மாதிரி கம்பர் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தைகளை பிரயோகித்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லாமலும் எனக்கும் சில வார்த்தைகள் தான் எனக்கு வந்து இன்னொரு தடவை படிக்கவோ இன்னொரு தடவை மேற்கோடு காணவோ எனக்கு தேவைப்பட்டது. மற்றபடி ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப அழகாகவும் இழைஞ்சிருந்தது. இந்த கவிதைகளுக்குள்ளே போகலாம். அது ஒரு கதை மாதிரி தான் இருந்தது. அந்த நான்கு வகையாக அவங்க பிரிச்சிருந்த விதம் வந்து ரொம்பவே நேர்த்தியாக இருந்தது. அதில் முதல்ல வந்து எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப நலிவடைந்த பிரிவினர் அவங்களோட வழிகளை தான் அவங்க வந்து சமூகம் சார்ந்த ஒரு பதிவாக அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போகிற பெண், அந்த குழந்தையோட பொத்தான்கள் வந்து பின்பக்கம் வந்து அது கட்டப்பட முடியல, அது படகு போல் இருக்குது, அவளுக்கு எண்ணெயே இல்லை அவள் தலையில் வச்சுக்க. அப்படி இருக்கிறப்போ அந்த முடிகள் வந்து ஒரு படகோட துடுப்பு மாதிரி இருக்குது, விரிஞ்சிருக்கு அவள் படகு போன்ற அந்த ஜிப் இல்லாத முதுகும், அதில் அழகாக விழிஞ்சு அந்த வர அந்த ப்ரௌன் கலர் அந்த முடி வந்து ஒரு துடுப்பாக இருக்குது. இந்த படகுக்கு இந்த பின்னாடி ஒரு புத்தக பையை வச்சுட்டா போதும், அது கரெக்டாக போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ பேர் கிழிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸோடையோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஏழைகளையோ, ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு அது முடிக்கிற விதத்தில் எப்படி இருக்குன்னா, இது கரை ஏறிடும், இது கரெக்டாக தேறிடும் அப்படின்ற மாதிரி அவங்க அது ஒன்று ஒன்றுத்துலேயுமே வந்து நல்ல ஒரு முடிவாக அதில் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஏதாவது ஒரு சிலை மாதிரி மாறி வச்சிடுறாங்களோ, ஒரு இயேசுவோட சிலைக்கு பதிலாக ஒரு கிருஷ்ணன் சிலையை ஒருத்தவங்க மாற்றி வச்சுருவாங்க, அதை அவங்க என்ன நீங்கள் மீட்டுட்ட மாதிரி ஒரு மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒருத்தரும் நம்மளோட நியாயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம மனசுக்குள்ளே இருக்க நியாயங்களை வந்து சமூகத்தில் எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் அந்த உப்பு பிஸ்கெட்டுன்ற கவிதை கண்டிப்பாக நீங்கள் தனியாகவே நீங்கள் படிக்கணும், அது அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் புல்லாங்குழல் கைப்பிடி, ஒவ்வொன்றுமே நான் வந்து சரி ஒரு நாலஞ்சு கவிதை மேற்கோள் காட்டி படிக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு எடுக்கலாம்னு பார்த்தா என்னோடய லிஸ்ட் நீண்டுக்கிட்டே இருக்குது. அதனால நான் வெறும் தலைப்புகளை தான் எடுத்து, நான் ஒரு ஒரு தலைப்பு நான் படிக்கும் போதும் நான் அந்த கவிதைக்குள்ளே போயிட்டு திரும்பி வரேன், அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படி கூட மிஸ் பண்ணிட முடியாத ஒரு கவிதை ஒன்று இருக்குது, கரெக்டாக ஏழரையாவது பக்கம் அந்த கவிதை பேர். அது எப்படின்னு தெரியல, அவங்க கரெக்டாக ஏழரைன்னு சொல்லிட்டு பதினஞ்சாவது பக்கத்தில் வச்சுருக்காங்க ரெண்டு மடங்காக, அவ்வளோ ரெண்டு மடங்கான அழகோட அந்த கவிதை இருக்கும். நடுவில் ஒரு ஏழரையாவது பக்கம், ஏழாம் பக்கத்தில் அழகிய ஓவியம், திருமகள் குடம் சரிந்து கைவிரித்து தங்க காசு பொழிந்தபடி தட்டில் அவை வழிந்தபடி, எட்டாம் பக்கத்தில் அவள ஒளிப்படம், அழுக்கு சிறுவன் கோணி சுமந்து குப்பை திணித்து எதையோ தேடியபடி எதற்கோ வாடியபடி, புத்தகத்தை மூடிவிட்டேன், தங்க காசு தட்டு நிச்சயமாய் கவிழ்ந்திருக்கும் கோணி பையில். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, ஒரு புத்தகத்தோட பக்கத்தை திருப்புறதுக்கே இவ்வளோ அழகான வார்த்தையாடல் கிடைக்குமான்றது எனக்கு தெரியாது, அது இங்க கண்டிப்பா அமைஞ்சிருக்கு. அடுத்தது இயற்கை பத்தி போறாங்க. இயற்கையில அந்த ஒரு ஒரு இலையோட வடிவமாகட்டும், இலையோட வடிவமாகட்டும், அந்த பூக்கள் சொரிந்த வண்ணமாகட்ட இருக்கட்டும், அப்புறம் ஒரு பழைய இலையை வந்து அந்த பழைய இலை வந்து பனி ஓய்வு பெறணும்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு துளி வந்து விழுதான், அதோட வருடல்லையே அந்த இலை வந்து விழுந்துடுமா என்ன, அந்த மாதிரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க. இயற்கையை ரொம்ப அழகாக அவங்க ஊருக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். நம்ம நிறைய பக்கங்களை திருப்பும்போது ஒரு டிக்கெட் மாதிரி இருக்கும் அந்த பேஜஸ்லாம் அவங்க கவிதை ஒன்று ஒன்றும். இதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடுத்தது கவிதை வந்து இயற்கை, அடுத்தது தான் உள்ளே போகும் காதலுக்குள்ளே போகும், அடுத்தது தான் வந்து அவங்க பெண்ணுக்கான நுண்ணுணர்வுகளை பற்றி அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அதில் அவங்க தலைப்புகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள், என்ன நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அது அப்படித்தான், அப்படி ஒரு கவிதையோட தொகுப்போட தலைப்போட இது இருக்கும். அதுக்கப்புறம் பழுத்த இலை, அதுக்கப்புறம் அகமூடி, அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, இந்த மாதிரி அந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லாமல் இருக்காது, நிறையவே இருக்கும் உங்களுக்கு அற்புதமாக. அடுத்தது ஒரு பெண்ணோட ஒரு நிறைய நாணத்தை பற்றியும் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி அவள் வந்து திமிர் பிடித்தவளாக அவளை வந்து காட்டியிருப்பாங்க, ஏன் அவள் திமிர் பிடித்தவளாக ஆனா அப்படின்றதுக்கு ஒரு ஒரு மேற்கோள் அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. நீங்கள் இந்த புத்தகங்களை வந்து முழுமையாக ஃபோன் உங்கள் ஃபோன் எல்லாத்தையும் தயவு செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள், அதோட அனுபவம் வந்து அப்படி இருக்கும். அடுத்தது வந்து இவங்களோட மண் மணக்கும் வார்த்தைகளாகட்டும், மனிதநேயம் மிகுந்த பரிணாமங்களாகட்டும்,
இது வந்து வரும் காலத்திற்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி உங்க இவங்க பயன்படுத்தாத படிமங்கள் இல்லை, எல்லாமே இல்லை. அது நமக்கே கேட்கவே ரொம்ப செருக்கானதா இருக்கு. அவங்களை நேரில் பாக்குறதுக்கு இன்னும் நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா திருவள்ளுவர் இன்னைக்கு நடுல வந்தா நம்ம கண்டிப்பா பெருமைப்படுவோம் இல்லையா? நம்மளோட திருவள்ளுவர் இருக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி நூல் ஏற்றுறவங்க இன்னும் நம்ம கூட இருந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம மிகப்பெரிய பேர் செய்திருக்கிறோம் அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட சொல்லாடல் வந்து பார்த்துட்டோம். அடுத்தது இவங்க வந்து பிறர் வழிய தன் வழியா நினைச்சு அவங்க கவிதை படிக்கும் போது எப்படி தோணும்னா, ஒரு கடைக்காரனோட வழி தெரியும் திடீர்னு, திடீர்னு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு பிச்சைக்காரனோட வழி தெரியும். நீங்கள் அந்த ஒரு கவிதை படிச்சுட்டு அதை உணர்றதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டரும் அப்படியே உங்களுக்குள்ளே பாய்ந்து அந்த வழிகளை உங்களுக்கு சரியாக சொல்லித்தரும். அதில் உங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் யாரையாவது அந்த பிழைகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதை திருத்திக்கிறதுக்கு உங்களோட ஒரு மௌனமான தருணம் இந்த புத்தகத்தோட நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நிறைய காருண்யத்தை உங்களுக்குள்ள வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதை ஒரு சாதாரண ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறையில் இப்போ உட்கார்ந்துருக்கவங்களோ அவங்க வந்து ஒரு கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கான டைமாக அதை வந்து நான் பார்ப்பேன். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆசிரியைகளாக, அதுவும் இயற்பியல் மற்றும் ஆங்கிலம் துறையிலிருந்து வந்து இப்படி கவிதைகள் எழுதி இவ்வளோ முற்போக்கான சிந்தனையுடன் ஒரு கவிதை எழுதுறாங்கன்னா அவங்களோட ரீச் எவ்வளோ இருக்கும்னு பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி எங்கள் மிஸ்ஸோட புத்தகம் எனக்கு வேணும்னு கேட்டு எல்லாரும் வாங்குறாங்கன்றப்போ அந்த ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் அந்த ஒரு எனக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னாச்சுன்னா அவங்க வந்து ஒரு மாணவ மாணவிகளுக்கும் என்ன ஆகும்னா, நம்ம ஆசிரியர் வந்து வெறும் பேச்சாளர் கிடையாது, அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்ற வந்து ஒரு முன்மாதிரியாக நிஜமாகவே திகழ்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால அந்த மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கருத்தும் போய் சேருது. இதை மாதிரி நம்ம செய்யணும், வார்த்தையை வந்து இன்னும் மேலே மேலே நாம் மெருகேற்றிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கடமையும் ஒளிஞ்சிருக்கும். அதே மாதிரி தனக்கு முன்னாடி போகிற அந்த ஆசிரியர் வந்து இவ்வளவு இலக்கணமாக திகழும்போது வரும் மாணாக்கர் நிச்சயமாக நல்லபடியாக வருவாங்க. அந்த இளைய சமுதாயத்தை நல்லபடியாக நீங்கள் உங்கள் வார்த்தைகளால் வரவேற்றிருக்கீங்க. இந்த கவிதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு உங்களுக்கும் வாசகசாலைக்கும் மிக்க நன்றி.